சென்னை பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்க அபாகஸ் மெத்தட் என்ற மணி சட்ட முறை பயிற்சி துவக்கப்பட்டுள்ளதா? சென்னை மாநகராட்சி கல்வித்துறை சார்பில் சென்னை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு அபாகஸ் மெத்தட் என்ற மணி சட்டமுறை பயிற்சி திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளியில் மாநகராட்சி மேயர் சுப்பிரமணியன் இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காட்டை அதிகப்படுத்தவும் அவர்களுடைய அனைத்து திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் வகையிலும் இப்பயிற்சி முறை துவக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை பள்ளிகளில் மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காட்டை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய எல்லா திறமைகளையும் கொண்டு வரும் பொருட்டு அபாகஸ் கல்வி முறையை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு கற்றுத்தருகிற நிகழ்வு இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை பள்ளிகளில் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் எதிர்காலத்தில் ஐஐடி போன்ற பயிற்சிகளிலும் தேர்வாக வேண்டும் என்கின்ற வகையில் ஃபிட்ஸி என்கின்ற அமைப்புடன் ஏறத்தாழ 2.5 கோடி செலவில் 80 மாணவர்களுக்கு பயிற்சி வருகிற 6ஆம் தேதி தொடங்குகிறது. இப்பயிற்சியில் 3 முக்கிய செயல் திறன்கள் கற்பிக்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கவும் கவனச்சிதைவு ஏற்படாத வகையில் முழுமையான மூளைத்திறனையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தவும் உதவுவதாக இப்பயிற்சி அளிக்கும் ரெயின்போ சர்வதேச கல்வி அமைப்பின் இயக்குநர் தெரிவித்தார். அபாகஸ் பயிற்சியில அனைத்து விதமான கணக்கு பயிற்சிகளையும் அந்த அபாகஸ் என்ற கூறப்படும் மணிச்சட்டத்தில் மணிகளை நகர்த்தி போடும் ஒரு திறனை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறோம். இதன் மூலம் பிள்ளைகள் வந்து மிக மிக விரைவாகவும் எளிதாகவும் சுலபமாகவும் கணக்குகளை போட்டு விடை காண்பார்கள். அது மட்டுமின்றி இந்த பயிற்சி மறைமுகமாக இந்த பயிற்சியில் ஈடுபடும் அனைத்து பிள்ளைகளுக்கும் முழு மூளை வளர்ச்சிக்கு உதவுவதாக அமைகிறது. அவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படாத வண்ணம் இந்த பயிற்சி அவர்களுக்கு உறுதுணையாக அமையும். முதற்கட்டமாக இந்த திட்டம் சென்னையில் உள்ள 2 பள்ளிகளில் துவக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100 மாணவர்கள் 10 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பின்னர் படிப்படியாக அனைத்து சென்னை பள்ளிகளிலும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது.